Hello viewers, welcome back to my channel. Video kule poradhukku munnadi neenga nama channel subscribe pannalena marakkama subscribe pannikenga kudave pakkathula irukka bell icon ayum click pannikenga vaanga video kule pogalam edappadiye ini nambadinga ellorum teemukavirku ponga vijay baskarin sarchiyana karthal adirchiyil atimukavinar lanja olippu thurai sodhanaiyin ediroli வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து குவித்து வைத்துள்ளதாக அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 6 மாவட்டங்களில் 43 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அவர் வருமானத்திற்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல் சொத்து சேர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. இவர் பதவி காலத்தில் இருந்தபோது மக்களுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ரைடில் விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 லட்சத்துக்கு டிப்பர் லாரிகள், சிமெண்ட் கலவை இயந்திரங்கள் மற்றும் JCP, 58 லட்சத்துக்கு PMW கார், 100 சவரன் நகைகள், 50 கிலோ வெள்ளி பொருட்கள், 45 கிலோ வைரக்கற்கள், சென்னை தீநகரில் 15 கோடிக்கு வீடு, காஞ்சிபுரத்தில் 4 கோடிக்கு விவசாய நிலங்கள், மேலும் அமைச்சராக இருந்தபோது வாங்கிய லஞ்ச பணத்தில் அறக்கட்டளைகளை தொடங்கி 14 கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள், மேலும் தனது இரு மகள்களுக்கும் 58 லட்சத்துக்கு சேர்த்து வைத்த சொத்துக்கள் போன்றவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். மேலும் அவரது மாமனார் வீடான சுந்தரத்தின் வீட்டிலும் முக்கிய ஆவணங்களும் கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது விஜயபாஸ்கரின் நெருக்கமான அதிமுக நிர்வாகிகளிடையே தற்போது நடந்த ரெய்டை பற்றி புலம்பி வருவதாகவும், மேலும் கோபத்தில் எடப்பாடி பற்றிய பல உண்மைகளை உடைத்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெய்டு நடந்து முடிந்த பிறகு 200க்கு மேற்பட்டோர் கூடியிருந்த தனது ஆதரவாளர்களோடு இருந்த விஜயபாஸ்கர் எடப்பாடி மீது அதிருப்தி தெரிவித்து புலம்பியதாகவும், மேலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உதவாத எடப்பாடியை நம்பினால் வீரமணி வேலுமணி போன்றோருக்கு ஏற்பட்ட கதிதான் எல்லோருக்கும் இனி நடக்கும், அதனால் நீங்கள் எல்லோரும் திமுகவிற்கு செல்லுங்கள் என்று அதிமுகவினரிடம் புலம்பியதாக தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் அதிமுகவினரை எடப்பாடி மீது வைத்திருந்த கொஞ்ச நஞ்சு நம்பிக்கையும் இழந்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் இன்னும் கொஞ்ச நாளிலேயே அதிமுக கூடாரமே காலியாகும் சூழ்நிலை உருவாகலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.